ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பாசமான சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி பகுதிக்கு வருகிறோம். இது மார்க் நற்செய்தியிலும் மத்தேயு நற்செய்தியிலும் இந்த நிகழ்ச்சி எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு கொஞ்சம் பாலிஷ்டாக எழுதுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க போய் நேராக கேட்கலையாம். யாக்கோபும் யோவானும் ஜேம்ஸ் அண்ட் ஜான் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கலையாம். அவங்க அம்மாவர்கிட்ட சொல்லி அனுப்புனாங்க. அவங்க வந்து மாதாவுக்கு சொந்தக்காரங்க வேறு, அதனால் சொந்தத்தை பயன்படுத்தி நீ வந்து எப்படியாவது என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் மட்டும் வலை பக்கமும் இடப்பக்கமும் உட்கார வைக்கணும் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இதில் என்ன வேடிக்கைன்னா, இந்த பகுதிக்கு முன்னாடி தான் ஆண்டவர் மூணாவது முறையாக தன்னுடைய பாடுகளை முன்னறிவிக்கிறார். ஃபோர்டெல்ஸ் இஸ் பேஷன். நான் சிலுவையெல்லாம் அறைய பண்ணும் அப்படின்லாம் சொல்கிறாரு. அது முடிஞ்ச உடனே அதை புரிஞ்சிக்கவே புரிஞ்சிக்காம இவங்க வந்து இப்படி கேட்குறாங்க. அவங்களா போனாங்களோ அம்மாவை அனுப்புனாங்களோ ஒன்று மட்டும் தெரியுது, இவங்களுக்கு சம்மதம் நிச்சயமாக இருந்திருக்கும். நான் நினச்சேன், நேற்று நினச்சி பார்த்தேன் என்னென்னா, ஆண்டவர் வந்து இந்த 12 அப்போஸ்தலர்களில் 3 பேரை தான் எங்கே பார்த்தாலும் கூட்டுகிட்டு போனார். தெரியும் தானே, பீட்டர் ஜேம்ஸ் அண்டு ஜான். இவங்கெல்லாம் வந்து இந்த ராயப்புற தட்டி விடலாம் கழிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க போலன்னு நினைக்கிறேன். ஏன்னா தாபோர் மலைக்கு மறுரூபமாகும் போது அவங்க 3 பேரையும் கூட்டிகிட்டு போனாங்க. ஜெயரசனுடைய மகளை உயிர்ப்பிக்கும் போது இவங்க 3 பேரையும் கூட்டிக்கிட்டு தான் போனார். ஏ, இவன் எதுக்கு 3வது ஆள்? வலப்பக்கம் இடப்பக்கம் ரெண்டு இடம் தானே இருக்குது. அதுவும் இல்லாத நம்ம வந்து ஆண்டவருக்கு சொந்தக்காரங்க, அதனால் அம்மாவை வச்சு எப்படியோ நம்ம கேட்டு நம்ம வந்து முக்கியமான இடத்துல உக்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க போல இருப்பார். எப்படி ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா? நான் குடிக்க போகிற அந்த பாத்திரத்தை நீங்கள் குடிக்க முடியுமா? நமக்கு தெரியும், ஏற்கனவே ஜெசமணி தோட்டத்தில் அந்த ஜபத்தில் ஆண்டவரே கூடுமானால் இந்த துன்ப கலம், கப் ஆஃப் சஃபரிங், துன்ப கலம் என்னை விட்டு அகலட்டும் சொன்னார்னா, என்னோடு சேர்ந்து துன்புற தயாராக இருக்கிறீர்களா? நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு, பேப்டிசம் ஆஃப் ஃபயர். துன்புற நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? இந்த திருமுழுக்குக்கு தயாராக இருக்கிறீர்களா? அவங்க ஒன்றும் புரிஞ்சுதோ புரியலையோ, அதெல்லாம் ரெடி, பதவி கிடைச்சா போதும், சில பேர் எது வேணாலும் செய்வான். எத்தனை பதவி பித்து இந்த மனிதருக்கு செத்தால் அதையும் சிவலோக பதவி என்பார் அப்படின்னு. தோளோடு தோள் கொடுத்து தோழர்களை பழகியவர்கள் கூட திடீரென்று ஒரு பதவி நாற்காலி கிடைத்து விட்டால் அவர்கள் பார்க்கின்ற பார்வையே தனி. சரி, நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். உடனே நீங்கள் ரெடியாக இருப்பீங்க, ஆனால் வலப்பக்கமும் இடப்பக்கமும் அந்த சீட்டை யாரு கொடுக்கறதுன்னு எனக்கே தெரியாது, தந்தையாகிய கடவுள் தான் முடிவு செய்வார் அப்படின்னு சொல்கிறேன். இவங்க ரெண்டு பேர் தான் மோசமானவங்களா? இல்லை, மற்றவங்களாம் கோபம். மற்ற 10 பேரும் அவங்க மேலே கோபப்பட்டாங்களாம் பாரு. ராயப்பருக்கு மட்டும் கோபம் இல்லை, மீதி இருக்கிற 9 பேரும் என்னையா நினச்சிருக்கீங்க? எல்லாரும் ஒன்றா தான் ஆண்டவர்கள்ட்ட போகிறோம், ரகசியமாக போய் பதவி கேட்குறீங்களா? ஆண்டவர் எல்லாருக்கும் தான் இந்த புத்திமதியை சொல்கிறார். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது, உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. பதவியை தேடாதே, புகழை தேடாதே, வேலை நடக்க வேண்டும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சாயந்தரத்தில் டேபிள் டென்னிஸ் ஆடும்போது யாராவது வந்து தொந்தரவு பண்ணால் எனக்கு பிடிக்காது. 4 மணிக்கு மேலே ஒரு நாள் பிரதர் வந்து சொன்னார், ஃபாதர் உங்களை பார்க்குறதுக்கு 2 ஃபாதருங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், சரி அவங்களை எங்கேயே வர சொல்லுன்னு அந்த டேபிள் டென்னிஸில் உங்களுக்கு மேலே கூட்டு வர சொன்னேன். கடைசியில் பார்த்தா ஒரு கிளரிஷியன் நம்ம ஃபாதர் இருந்துருக்காங்களே, அவங்க ப்ரொவின்ஷியலில் அவங்க ஜென்ரல். ஐயோ, அவங்கள போய் இங்கே நம்ம வேர்த்து விறுவிறுத்து விளையாடி கொண்டு இருக்கோம், இங்கே வர வச்சுட்டுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப, ஃபாதர் ஐ டிட் நாட் நோ யூ ஆர் த ஜென்ரல் ஹஸ் கம் டு சீ மீ அப்படின்னு சொன்னேன்னா, உடனே அவர் சொன்னார், வாட் இஸ் ஜென்ரல்? இட் இஸ் டூயிங் சம்திங் ஃபார் த காங்கிரிகேஷன், சர்விங் த காங்கிரிகேஷன் சொன்னார். என்ன பெரிய ஜென்ரல், சபை தலைவர்னா என்ன? சபைக்காக ஒரு வேலையை செய்வது என்று அவர் தாழ்ச்சியோடு சொன்னது என் நெஞ்சை தொட்டது. அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சரி,
என் பிள்ளைகளுக்காக தாழ்ச்சியோடு அன்போடு கண்ணீர் விட்டு நான் உழைத்தேன் என்று சொன்னால் நீ ஆண்டவர் முன்னிலையிலே பெரியவர். பிள்ளைகளை திட்டினால், மனைவியை திட்டினால், கணவரை திட்டினால், அதிகமாக சம்பாதிக்கிறேன் என்று இருமாப்போடு இருந்தால் நீ கடவுளுடைய பிள்ளை அல்ல. என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைந்து என் இதயம் களி கூறுகின்றது. வல்லமை மிக்கவர் எனக்கு அருள் பெரும் செயல்பட செய்தார். வல்லமை மிக்கவரை உணர்ந்து நாம் எல்லாரும் அன்னை தெரசாவை போல, நான் கடவுளின் கரத்திலே ஒரு பென்சில், அவர்தான் என்னை பிடித்திருக்கிறார், அவர்தான் என்னை எழுதி கொண்டிருக்கிறார், உடைந்து போன ஒரு பென்சில் எவ்வளவு வேலை செய்தாலும், இப்படி தாழ்ச்சியோடு அடிமையாக இருக்கத்தான் நாம் அழைக்கப்படுகிறோம். எனக்கு பிடித்த ஒரு முக்கியமான வசனம் லூக்கா செய்தி 17:10. ஆண்டவர் சொல்கிறார், நீங்களும் உங்களுக்கு குறிக்கப்பட்டதெல்லாம் செய்த பின் நாங்கள் பயனற்ற ஊழியர்கள், செய்ய வேண்டியதைத்தான் செய்தோம் என்று சொல்லுங்கள். ஒரு நல்ல அப்பா அம்மா செய்யத்தான் என் பிள்ளைங்களுக்கு செஞ்சேன், ஒன்றும் அதிகமாக செஞ்சில்லை. ஒரு நல்ல மனைவி செய்வதைத்தான் நான் செய்தேன். பெருமை பாராட்ட வேண்டாம். நாம் எல்லாரும் அடிமைகளாக இருக்க, தாழ்ச்சியோடு வாழ, அன்போடு வாழ அழைக்கப்படுகிறோம். நம்முடைய கைவாடு, நம்முடைய ரிவார்டு, கிஃப்ட் எல்லாம் கடவுளிடம் இருந்துதான். விண்ணகம் செல்லுகின்ற பாதையில் உங்களிடையே இப்படி இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்வதை மனத்தில் வைத்து வாழ்வோம். ஆமென்.